ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வழியற்ற வெரிகோஸ் மெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 9000005675. மச்சான் மாமா கேம் ஒதுமே கிடையாது. நான் பஸ் கொண்டாந்து நிக்க வச்சேன், கேட் ஆண்டு நின்று இருப்பார் கண்டக்டர். என் பேர் சிவாஜி ராவ், இன்னைக்குதான் வந்திருக்கேன் சார், எனக்கு ஒன்னும் தெரியாது. ஏ அப்பா, நான் அவரு அரசியலுக்கு வரல அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு இதுவா இருந்தது. அந்த சக்தி உனக்கு கிடையாது, உயிருக்கு ஆபத்து. நீ சிங்கப்பூர்ல போய் உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்க, அரசியலுக்கு வராதே. உன் பிளட்ல இப்படி 3 வருஷம் நாங்க டிரைவர் கண்டக்டரா இருக்கும் போது அடிக்கடி நாடகம் போடுவோம், பிரமாதமா ஆக்டிங் பண்ணுவோம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் தான் ரஜினி சார் வந்து உங்களையும் பார்த்துட்டு போனார். அவர் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்த்து அந்த பஸ் டிப்போலெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தோளுக்கு வேலை கையெல்லாம் போட்டு பயங்கரமான பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா ஷேர் ஆச்சு. நீங்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை எப்படி கூப்பிடுவீங்க, என்ன முறையில் கூப்பிடுவீங்க? இப்போ நிறைய பேர் வந்து மச்சானு கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிடுவாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை. நீங்கள் அவர் எப்படி கூப்பிடுவீங்க, அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார்? மச்சான் மாமா கேம் ஒதுமே கிடையாது. நான் சிவாஜின்னு கூப்பிடுவேன், என்ன பௌதூரன் கூப்பிடுவான், அவ்வளவுதான். சிவாஜிங்கிற ஒரு மனுஷன்ட்ட நீங்க பேசுறீங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல நீங்க என்ன வட்ட என்ன பேசுனீங்க? அதான் முதல்ல, அதான் டிரைவர் கண்டக்டர் தான். அதான் முதல்ல நாங்க சந்திச்சது அன்னைக்கு தான். நான் பஸ் கொண்டாந்து நிக்க வச்சேன், கேட் ஆண்டு நின்று இருப்பார் கண்டக்டருங்க. கண்டக்டர் வந்து ஏறும் போது நான் பார்த்தேன், அப்பதான் முதல்ல நான் பார்த்தது. ஏன்னப்பா என்னப்பா அவன் பேருன்னு கேட்டேன். என் ஹெசரு சிவாஜி ராவ், கண்ணெடுத்து என் பேர் சிவாஜி ராவ், இன்னைக்கு தான் வந்திருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஏ அப்பா, நானும் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், நானும் புதுசு தான், நீ புதுசு தான், வா செய்யலாம் வேறேன். அன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சு 2 மணிக்கு அவர், சார் உங்கள் வீடு எங்கே இருக்குது, நான் வரணும் அப்படின்னு ரஜினி சொன்னான். அப்போது சிவாஜி ராவ், ஏ வாப்பா பரவாயில்லன்னு. அவங்க வீட அனுமந்த் நகர், இங்கேருந்து 1-2 கிலோமீட்டர் ஆகும். நாம் இங்கே சாம்ராஜ் போயிட்டேன். சரி வாப்போ, நான் ஈவினிங் வந்தோம். ஈவினிங் வந்து நாங்கள் சும்மா சுற்றி ஹோட்டலில் காஃபி குடிச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆழமாக பழகிட்டோம் ஒரே நாளில். இப்படி 3 வருஷம் நாங்கள் டிரைவர் கண்டக்டராக இருக்கும்போது அடிக்கடி நாடகம் போடுவோம், நாடகம் போட்டு நடிப்போம். அந்த நாடகத்துக்கு எல்லாமே மெயின் கேரக்டராக ரஜினி தான் பண்ணுவான், நான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவேன், அவ்வளோதான். இவன் நாடகத்தில் நடிக்கிற நடிப்பை பார்த்து நான், இவ்வளோ நல்லா நடிக்கிறானே, இவ்வளோ திறமை இருக்க, இவன் ஏன் சினிமாவில் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஊக்கம் கொடுத்தான் அவனுக்கு. எப்படின்னா, அந்த நாடகத்தில் குருக்ஷேத்திரன்னு ஒரு நாடகம், அதில் துரியோதனன் கேரக்டர் பண்ணான். நான் சின்ன கேரக்டர், பீஷ்மர் கேரக்டர் பண்ணேன். என் கேரக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உட்காந்து பார்ப்பேன் ரஜினி ஆக்டிங்கு, பிரமாதமாக ஆக்டிங் பண்ணுவான். அப்பவே கதை ஏனோ ஸ்டைலாக திருப்புறது, ஸ்பீடாக நடக்கிறது, வசனம் எல்லாம் ஸ்பீடாக பேசுறது, லாஃபிங், சிரிக்கிறது, அவ்வளோ பயங்கரமாக நடிப்பான். ஏன்னா இவெல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இவனுக்கு அவன் அவன் திறமை பற்றி அவனுக்கே தெரியாது, ரஜினி திறமைய அவனுக்கே தெரியாது. ஆனால் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன், ஆ நல்ல திறமைசாலின்ட்டு ஒரு ஊக்கம் கொடுத்தேன். பரமா நீ சினிமாவில் ட்ரை பண்ணு, எனக்கெல்லாம் யார் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படி சொல்லாதே, உன் திறமை உனக்கு தெரியாது, நான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறேன், உன் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் உன்னை எங்கேயோ கொண்டு போய்விடும், முயற்சி பண்ணுன்னு. சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை சென்னைக்கு போ. அப்போ மெட்ராஸு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கோ, அங்கே பெரிய பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் வருவாங்க, உன் நடிப்பை பார்த்து கண்டிப்பாக உன்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். 75 எண்டில் ஒரு நாடகம் போட்டாங்க, கன்னடா நாடகம். இவன் கன்னடா பேட்ச், அங்கே கன்னடா தமிழ் தெலுங்கு மலையாளம் 4 பேட்ச் செப்பரேட் செப்பரேட்டு, இவன் கன்னடா பேட்ச். கன்னடா நாடகம் நடிக்கும்போது கே பாலச்சந்தர் சாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க.
அவர் வந்து பார்த்தார் ரஜினி நடிப்பு கன்னடாவில். பார்த்து நாடகம் முடிச்சது அப்புறம் ரஜினியை கூப்பிட்டு நீ தமிழ் கற்றுக்க அப்படின்ட்டு போயிட்டார். அவர் சொன்னது ஒரே வார்த்தை, நீ தமிழ் கற்றுக்க. அப்போ தமிழ் ஒரு 20% தான் தெரியும் ரஜினிக்கு, முழுசாக பேச தெரியாது. அப்புறம் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டார், கூப்பிட்டு பார்ப்பா அபூர்வ ராகங்கள் ஒரு படம், அதில் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஆனால் நீ தமிழ் பேசணுமே, தமிழ் தெரியாது. சார் எனக்கு நல்லா தமிழ் தெரியும் சார், டப்பிங்கெல்லாம் நானே பேசுகிறேன் சார் என்று சொன்ன பாலச்சந்திர சார் ஸ்டன் ஆகிட்டார். என்னடா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழே தெரியாதுன்னு இவ்வளோ நல்லா பேசுகிறான்னு அபூர்வ ராகங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்தார், அதில் நடிச்சாச்சு. அடுத்து மூன்று முடிச்சுன்னு ஒரு படத்தில் சான்ஸ் கொடுத்தார், ஒரு வில்லன் நெகட்டிவ் கேரக்டர். இவன் என்னென்னமோ ஸ்டைலெல்லாம் தெரியும் பாலச்சந்தர் சொன்னேன், பாலச்சந்தர் ஃப்ரீயாக விட்டுட்டார், உனக்கு என்னென்ன ஸ்டைல் தெரியும் எல்லாம் செய்யணுட்டு 168 படம் முடிச்சிட்டான். பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், தாதா சாப் பால்கே, இத்தனை விருதும் அவனுக்கு வந்துடுச்சு. நான் சொன்னேன் இத்தனை விருதும் வந்தாச்சு, இன்னொரு விருது இது எல்லாத்தோட ஒரு பெரிய விருது ஒன்று வாங்கியிருக்கு. என்ன பெரிய விருதா? ஏன்னா தாதா சாப் பால்கே தான் இந்தியாவிலே தமிழ் இது சினிமா துறைக்கு பெரிய அதை விட பெருசு இன்னொன்று வாங்கியிருக்கன்னு. அது என்ன தெரியலே, தமிழ்நாட்டு மக்களே உன்னை நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எல்லாத்தோட பெரிய விருது. நான் சொன்னேமா அவனுக்கு உன் கண்ணில் ஏதோ பவர் இருக்குது, எங்கேயோ போயிடுவே பாருப்போ. அவனுக்கு ஒரு மாதிரி என்ன கரெக்டாக சொல்கிற நீ, நீ சொல்கிற மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு இது வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டக்டர் நாட்கள நீங்க வந்து என்ன மாதிரி ஸ்டைல நீங்க பாத்தீங்க அவர் பண்ற ஸ்டைல்? அதான் டிக்கெட் கொடுக்கும் போதே ஸ்டைல் டக்கா 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 டக்கான்னு, எந்த கண்டக்டரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க மாட்டான். அது மாதிரி சில்லற கொடுக்குறது அவ்வளோ டக்கா 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 டக்கன்னு கொடுத்துட்டு விடுவான். அது கொடுத்து எங்க சிக்னல் வந்துச்சுன்னா கீழே இறங்கிட்டு போய் ஒரு சிகரெட் போட்டு வந்துடுவான். எப்போ பார தலை விடி விடி அங்கே இப்படி சமணி பண்ணிடலாம். அவன் அவன் முடி அவனே பிச்சு போட்டான். நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாருடைய படங்கள் அதிகமாக பார்ப்பீங்க, என்ன மாதிரி படங்கள்லாம் அப்போ அந்த டைமில் பார்த்து பேசுவீங்க? கன்னடத்தில் ராஜ்குமார் படம் பார்ப்போம், தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி, சிவாஜி கணேசன்னா உயிர் ரஜினி. ரஜினி சார் ரொம்ப பெரிய பீக்கில் இருந்தார்ல சார், அப்போ வந்து அவர் வீட்டில் இருக்கவங்கள பார்க்குறதுக்கே அவர் வந்து கஷ்டமாக இருந்தது அப்போது. அப்போ அப்போ அந்த டைம்லேயுமே நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிப்பீங்க, அவர் எப்படி டைம் ஒதுக்குவார் உங்களை பார்க்கணும் அப்படின்னா, அவர் அதெல்லாம் எப்படி நடக்கும்? கரெக்டு, ரொம்ப பிஸி பிஸி டைமில் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அவனே கால் சீட்டு இது பண்ணிட்டு பெங்களூர் வந்துடுவோம் நேரம். ஒரு வாரம் நானும் அவனை கூடவே இருப்போம், ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு வேறு யாரையும் சேர்க்க மாட்டோம், ரெண்டே பேர் எங்கெங்கே சுற்றுறது எல்லாம் காரில் உட்காந்து சுற்றுவோம். ஒரு வாரம் அவன் கூட இருந்து என்ஜாய், அவங்க ஃபேமிலி கூட அஃபெக்ஷன் கிடையாது அவனுக்கு, அவங்க ஃபேமிலி அண்ணா தம்பி யார் மேலும் அஃபெக்ஷன் கிடையாது, என் ஒருத்த மேல தான் அவ்வளோ உயிர். இப்போ அவர் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து மாறுவேஷத்தில் நிறையா வருவார் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மாறுவேஷத்தில் வருவார். அப்படி அவர் என்னெல்லாம் மாறுவேஷத்தில் வந்தார் அதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா? மாறுவேடம் அப்படின்னு சொல்கிற அவ்வளோதான், எந்த மாறுவேடம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன மாறுவேடத்தில் வந்தாலும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அவரை? எனக்கு தெரியும், ஒருத்தர் கூட கண்டுபிடிக்காது, ஒருத்தரும் கண்டுபிடியாது. அந்த ரோடில் காரை நிற்க வச்சுட்டு இந்த மெயின் ரோடில் அங்கேருந்து நடந்து வருவான், ரோட்லேருந்து நடந்து வருவான். ஒரு 100 படம் பார்த்துருக்கிட்டோம் ரஜினி படம், வருது ரஜினின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்பா அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு, அந்த மாதிரி நடக்கிறதுல வேறு மாதிரி, யார் பார்த்தாலும் அசிங்கன்னு தூரம் போகணும் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வருவான். அதை மாதிரி தான் இப்போவும் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஐயோ, அது ஒன்று உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு சார். இப்போது முத பாட்டி அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற ஒரு படம் வருது, அதுதான் அவருடைய முதல் படம். ஆமாம், உங்களுடைய நண்பர் வந்து திரைக்கு வந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அவர் அந்த ரெண்டு கேட்டையும் திறந்துட்டு அவர் உள்ளே நடந்து வருவார்ல, சுருதி பேதம் அப்படிங்கிற அந்த பேர் வருமே. நானும் அவரும் அந்த படம் ரிலீஸ் ஆனது போய் பார்த்தோம். அப்போது ரஜினி பாப்புலர் ஒன்றும் கிடையாது, அதுதான் முதல் படம். தியேட்டரில் போய் பார்த்தோம். எந்த தியேட்டர் ஞாபகம் இருக்கா? கபாலி தியேட்டர் மெஜிஸ்டிக்கில் இருக்கு, மெஜிஸ்டிக்கில் கபாலி கபாலி தியேட்டர். இப்போ அந்த தியேட்டர் இல்லை, இல்லை இல்லை வச்சுருக்காங்க. அந்த தியேட்டரில் பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எதிரில் ஒரு ஹோட்டலில் டீ சாப்பிட போகணும். டீ சாப்பிட்டுன்னே இருக்கும்போது இவன் அழுகுறான், யார் ரஜினி,
நானும் பார்த்துட்டு ஏய் ஏண்டா அழுவுறேன்னு கேட்டேன். இல்லைப்பா ஸ்க்ரீன் மேலே வந்துட்டேம்மா நான் சந்தோஷம் தாங்க முடியல. டேய் இது வெறும் சிம்பிள் இது ட்ரெய்லர், இது மெயின் பிக்சர் எங்கேயோ இருக்கு பாரு எங்கேயோ போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் அது நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. இந்த படம் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்கு எத்தனை படங்கள் அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க? நிறைய படம் பார்த்துருக்கோம் நானும். நீ சொன்ன மாதிரி சந்திரமுகி கன்னடத்துல பார்த்தோம், அது விஷ்ணுவர்தன் சார், விஷ்ணுவர்தன் அவங்க எல்லாம் பண்ணுது. படம் முடிஞ்சதும் என்னம்மா படம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குமா, நீ பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லீங்க. நான் சொன்னேன் நீ பண்ணா நல்லா இருக்கும், அது கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, பிரபு சுதார போடுவோம், ஒடிவேல போட்டுக்கோ, இந்த மாதிரி எல்லா கேரக்டர் சொன்னேன். ஆனா அந்த கடைசி வில்லன் கேரக்டர் வந்து வேட்டையன், அது மட்டும் நீ பண்ணிட்டா பிரமாதம் ஆயிடுவான்னு சொன்னேன். அந்த கேரக்டர் தான் படத்துக்கு மெயின் அப்படி சொன்ன பாரு. அப்படியா பார்க்கலாம் பார்க்கலாம்ட்டு போய் அப்புறம் வாசு சார்கிட்ட பேசிருக்கோம். அவரும் எல்லாம் பரவாயில்ல நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எடுத்தாங்க. அரசியலுக்கு போறாதேன்னு சொன்னதே நான் தான், அரசியலுக்கு போறது தடுத்ததே நான் தான். வேணாம் அரசியல் உனக்கு, இப்போ கொரோனா டைம், அப்போ எலெக்ஷன் கொரோனா டைம், எலெக்ஷன் கொரோனா டைம், இது நீ சிங்கப்பூர்ல போய் உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்க, கொரோனா அட்டாக் ஆச்சுன்னா உனக்கு உன் வயசுக்கு உயிருக்கு ஆபத்து, உன் பிளட்ல கொரோனாவை எதிர்க்கிற சக்தி கிடையாது, உனக்கு 72 வயசு இப்போ, அந்த சக்தி உனக்கு கிடையாது, உயிருக்கு ஆபத்து, நீ வேணாம் அரசியல் வேணாம். இதுலயே சாதிச்சுட்டியம்மா நீ சினிமால, இன்னும் என்ன அரசியல் போய், இந்த பேர் அங்க போனா கெட்டுடும். அரசியல்ல எல்லாருமே உன்னை நல்லவன் சொல்ல மாட்டான், சில பேர் உன்னை கெட்டவன் சொல்லுவான், அது நமக்கு தேவையில்லை வேணாம் விட்டுட்டார். அது அப்புறம் அரசியல் வேணான்னு விட்டுட்டார். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரலங்கிறதே அறிவிக்கிறாரு. ஆமா ஆமா, பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப பேர் அவன் அரசியல் வரணும் வரணும் வரணும்னாங்க. அவன் அவன் சொன்னான் எல்லாம் அரசியலுக்கு வா வான்றாங்க, நீ மட்டும்தான் வேணான்றிய பரமா, உன்னை வச்சு ஆதாயம் பண்றவங்க அரசியலுக்கு வான்றாங்க, நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் நீ அரசியலுக்கு வராது. சரி இப்போ இந்த விஷயமும் நாங்கள் வந்து படித்தது தான், எங்களுக்கு அது உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சிவாஜி அவர் நடித்த படம் சிவாஜி ரிலீஸ் ஆனப்போ அவர் உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் கூட உட்காந்துட்டு இருந்தார், அப்போ அவர் உங்கள் கூட தான் இருந்தாரா? இல்லை இல்லை, அங்கே மெட்ராஸில் இருந்தார். மெட்ராஸில் தான் நான் இங்கே பார்த்தேன் படம் பார்த்தேன். சிவாஜி சிவாஜி படம் ஹீரோயின்னு தேடிட்டு இருந்தாங்க. நானும் அப்போ பெங்களூர் இருந்தேன். ரஜினி ஹீரோயினை யாரை போடுறதுன்னு நான் சொன்னேன். ஒரு பொண்ணு இருக்குமா மழைன்னு ஒரு படம், அதில் ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, உனக்கு நல்லா ஜோடியாக இருக்கும், அந்த பொண்ணு நீ போட்டுக்கலான்னு சொன்னேன். யார் எனக்கு தெரியாது, எனக்கு டக்குன்னு சிடி தர வச்சோம் டிரைவர்கிட்ட, சிடி போட்டு பார்த்தோம் மழை படம் பார்த்துருப்பீங்க, மழை மழை அதை பார்த்துட்டு அவன் ஆமாம் கரெக்டு நீ சொல்கிறது அப்படின்ட்டு டக்குன்னு இவருக்கு சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மழையில் நடிச்சிருக்க அந்த பொண்ணை போடலாம், சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். அவரும் அதே மாதிரி சிடி பார்த்துருக்காரு இந்த மழை படத்தை, அவருக்கும் பிடிச்சி போச்சு. ஆ சரி சரி, அந்த பொண்ணே புக் பண்ணி அதை போட்டு நடித்தாங்க, படம் நல்லா சக்ஸஸ். பெரிய அளவில் ஹிட்டாச்சு அது. எனக்கு கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான், இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் தான் தங்க முடியும் இல்லையா சார்? ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் தங்குறதுக்கு உண்டான வசதி வந்து இந்த வீட்டில் இருக்கு. ஆனால் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் ரஜினி சார் வந்து உங்கள் கூட இருந்துட்டு போனதுண்டு. அவர் இது எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்காருல்ல, எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த வீட்டில் ஒருத்தர் தான் தங்க முடியும், ஒருத்தருக்கு தான் கட்டில் இருக்குது, ஒருத்தருக்கு தான் வசதி இருக்குது, இது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னா அவர் எப்படி இந்த வீட்டில் வந்து இருப்பார்? ரஜினி ஏழ்மை பசி பட்டினி அப்படியெல்லாம் என்னான்றது நல்லா அனுபவிச்சவன், இன்னைக்கு கோடி கோடியாக இருந்தாலும் அதை நினைப்பான். இங்கே வந்தால் என்ன பண்ணுறான், கார் அங்கே நின்று இருக்கும், நானும் இங்கே உட்காருவேன், சேர் அங்கே போட்டு நானும் இங்கே தான் உட்காருவேன், சாப்பாடு கிப்பாடு அப்போல்லாம் தண்ணி போட்டுன்னு இருந்தோம், ராத்திரி 1 மணி 2 மணி ஆகிடும்,
கார் இருக்கும், பிளாட்ல ஃபைவ் ஸ்டார் ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ஏய் இங்க படுக்கிறேன் நானும்மா, ஏய் போமா டிரைவர் இருக்கான், இல்லைம்மா நான் இங்க படுக்கணும். சரிப்பா படுத்துக்கோங்க. ஏய் இங்க வேணா நான் இங்க கீழே படுக்கிறேன். கீழே ஓசா நம்ப மாட்டேங்க யாருமே, கீழே படுப்பான். நான் சொல்றேன் வேணாம் வேணாம், ஏய் நான் இங்க படுறேன், சும்மா ஒரு பெட்ஷீட்டு ஒரு தலைகாணி கொடுத்தா போதும், அப்படியே படுத்து நல்லா தூக்கும். அது அவனுக்கு பழக்கம். அந்த மாதிரி எப்போதாவது அந்த மாதிரி இங்கே ஒரு ஏதோ ஒரு சுகமாக அது அவன் சம அந்த மாதிரி அனுபவிக்கிறது. அது அடிக்கடி செய்வோம். இப்பவும் இருக்காது, இப்பவும் அது நடக்குது தான். பிறந்த நாளுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவதுக்கும் ஏதாவது பரிசு கொடுத்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம், இல்லாட்டி அவர் உங்களை பரிசு கொடுத்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஏதாவது ஒரு பரிசை பற்றி சொல்ல முடியுமா? அவன் பர்த்டே அந்த வந்தா காரில் இங்கே வருவான், காரில் உட்காந்துருப்பான், நான் போவேன். அன்றைக்கி தான் 12ஆம் தேதி. இப்போ காரில் உட்காந்ததும் கால் நமஸ்காரம் பண்ணி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவான், அது சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணுறான்னு சொல்லுவான். இவ்வளோ தான் தவிர வேற ஏதோ பரிசு நான் கொடுத்ததோ ஒரு பொக்கே கூட கொடுத்தது இல்லை. இத்தனை வருஷத்தில் ரெண்டு பேரும் அது பண்ணது இல்லை, அவனும் எனக்கு எதுவும் கொடுத்தது இல்லை, நானும் அவனுக்கு எதுவும் வாழ்த்துவான். அவ்வளோதான், ஃபோன் பண்ணி வாழ்த்துவேன், ஹாப்பி பர்த்டே அவ்வளோதான். என் பர்த்டேக்கும் அவன் வாழ்த்துவான், எந்த பரிசும் கிடையாது. பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க என்னைக்குமே, அதுதான் அப்படிங்கிறத நீங்க சொல்லும் போது தெரியுது சார். சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. உங்களுடைய நட்பு தொடரணும், அது பல பேருக்கு, பல லட்சம் மக்களுக்கு, பல கோடி மக்களுக்குமே அது ஒரு முன்னுதாரணமா இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் நீங்க இப்படியே இருக்கணும், எங்களுடைய ஆசை. ரொம்ப நன்றி சார். Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. Valiyetra Verigos Vein Sigichai, eliya 30 nimida seiyumurai, adhe naalil veedu thirubalam. Alaiyengal 9000005679.